இரண்டு ஆடுகள் இருந்தது. இந்த இரண்டு ஆடுகள்ல பார்த்துட்டே அப்படினு சொன்னா ஒன்னு வந்து ரொம்பவே மதிக்கத்தக்கதாக இருந்துருக்கு. இன்னொன்னு பார்த்துட்டே அப்படினு சொன்னா எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பார்த்தாங்கனா துரத்தி 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 விடுவாங்க. என்னடா இது இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு. இந்த ஆட்டுக்கு ஒரே கவலை ஏன் ஒன்ன மட்டும் இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க? ஒன்ன மட்டும் இப்படி எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க அப்படினு கேக்கும்போது அந்த ஆடு சொல்லி தான் இல்ல எப்பவுமே சிந்தனைகளில சரியான ஒரு சிந்தனை இருக்கணும். நீ எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா எதிரமறையான சிந்தனைகள் கொண்டதாக அமைற காலையில ரொம்ப ரொம்ப லேசியா லேட்டா எந்திரிக்கிற அடுத்து பார்த்துட்டேனா அடுத்துவங்களுடைய வயல்ல போய் நம்மளுடைய முதலாளி விட்டத போக அடுத்துவங்களுடைய வயல்ல போய் எப்ப பார்த்தாலும் நீ வந்து அவங்க தரத்தி ஓட தரத்தி ஓட திருப்பி வீம்புக்குன்னு போய் அங்க போய் சாப்பிடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். அடுத்து பார்த்தேனா நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு லேசா அந்த இடத்துல மேயற மாதிரி காமிச்சிட்டு நான் எங்கெங்க போறனோ பின்னாடி தரந்துட்டே இருக்க. இன்னொன்னு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் இருக்குறது எப்பவுமே காலையில நேரத்து எந்திரச்சிடுவேன் கோயில்ல போய் இருப்பேன். எனக்குமே அந்த கோயிலோட அதிர்வு சக்தி நமக்குள்ள இருந்துது அப்படினு சொன்னா இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு எப்பவுமே இருந்துருக்கும். அதனால நான் எப்பவுமே கோயிலை சுத்தி சுத்தி வரதுக்குனான வழக்கங்கள் இருக்குனு சொன்னா. சோ இதெல்லாம் கேட்டுட்டு ஆஹா இதுதான் அவனுடைய காரணமா? ஆமா எப்பவுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பவர் இந்த ஸ்பிரிச்சுவல் சக்தி நமக்குள்ள இருந்தது. ஸ்பிரிச்சுவலான அலைவரிசை நமக்குள்ள சுத்தி சுத்தி இருந்தது அப்படினு சொன்னா நமக்குள்ள பெரிய மாற்றங்கள். நல்லதா நினைங்க, நல்ல விஷயத்தை திங்க் பண்ணுங்க, நல்ல விஷயத்தை சொல்லுங்க, நல்லதே யோசிங்க. அதே சமயத்துல உங்களை சுத்தி முடிந்த வரைக்கும் நல்ல ஆன்மீக சிந்தனையை கொண்டிருந்தீங்க அப்படினு சொன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன பண்ணும் அப்படினா மத்தவங்க கிட்ட உங்களை மதிக்கத்தக்கதாக மாத்தும்னு சொல்லலாம். சரி இன்றைய தினத்துல ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்தோம். இந்த குட்டி ஸ்டோரியில எப்பவுமே நம்ம மாற்றங்களுக்கு உண்டான ஸ்டோரியாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாறலனா வேற என்னைக்கு நம்ம மாற முடியும் இல்லையா? எஸ் பிரம்மாண்டத்தை நோக்கிய நம்மளுடைய சிந்தனைகள், தெளிவை நோக்கிய நம்மளுடைய சிந்தனைகள், வெற்றியை நோக்கிய நம்மளுடைய சிந்தனைகள், மாற்றத்தை நோக்கிய நம்ம சிந்தனைகளுக்கு இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன்.